I'm Dr. Arul Joseph Raj. I welcome you all for the School of Success. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாணவர் விரும்பும் ஆசிரியருக்கான 15 அம்சங்கள். உலகில் கல்வியை பொறுத்தவரையில் இரண்டு புனிதமான இடங்கள் உள்ளன. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான். ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவினை பெறுகிறான். ஒருவரை பிணமாகாமல் பார்த்து கொள்பவர் மருத்துவர், அவரை நடைபிணமாகாமல் பார்த்து கொள்பவர் ஆசிரியர். கதிரவனைப் போல் காலம் தவறாமை. காலை கதிரவனைப் போல் காலம் தவறாமல் பள்ளிக்கு செல்லுங்கள். காலை பனித்துளியைப் போல் புத்துணர்வுடன் இருங்கள். மழையை சுமந்து வரும் மேகத்தைப் போல் பாடத்தை நன்கு தயார் செய்து கொண்டு வகுப்புக்குள் நுழையுங்கள். அழகிய சோலையில் தேனீக்கள் நுழைவது போல் வகுப்பினுள் நுழையும் போது மகிழ்ச்சியுடன் நுழையுங்கள். வகுப்பறைக்குள் நுழைந்ததும் மாணவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். முதல் 5 நிமிடங்கள். வகுப்பை சிறிய பிரார்த்தனையுடன் தொடங்குங்கள். இது கவனக்குவிப்பை ஏற்படுத்தும். பாட நோக்கத்திற்கான உந்துதல்களை கொடுங்கள். ஆனால் பாடத்தலைப்பை கரும்பலகையில் எழுதாதீர்கள். பாடப்பகுதியை நடத்தி முடித்த பின் சஸ்பென்ஸாக இறுதியில் தலைப்பை கரும்பலகையில் எழுதுங்கள். இது கவனத்தை ஈர்க்கும், கவனக்குவிப்பை ஊக்குவிக்கும். புன்னகை அவசியம். முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் கோபத்தினால் மாணவர்களை மாறுபட்டு நோக்கினாலே போதும், அனிச்சமலர் வாடிவிடுவது போன்று மாணவர்களின் முகம் வாடிவிடும். வகுப்பறையில் பாடத்தை தொடங்கும் முன் மாணவர்களை பார்த்து சிறு புன்னகை செய்யுங்கள். உங்கள் முகத்தில் தவழும் புன்னகையால் மாணவர்களிடம் கற்கும் ஆற்றல் கூடும். தத்ரூபமாக பாடம் நடத்துங்கள். பாடத்தில் உள்ள கவிதையை கவிஞனைப் போல வாசித்து காட்டுங்கள். கட்டபொம்மனை பற்றிய பாடம் நடத்தப் போகிறீர்கள் என்றால் கட்டபொம்மனைப் போல் மாணவர்களிடத்தில் பேசி காட்டுங்கள். நாடக வடிவில் உள்ள பாடங்களை நடத்தினால் நாடக கலைஞனாகி விடுங்கள். அறிவியல் பாடம் என்றால் அந்த உபகரணத்தை வகுப்பறைக்கு எடுத்துச் செல்லுங்கள். சோதனைகள் என்றால் செய்து காட்டுங்கள். இது போன்ற செயல்கள் மாணவர்கள் பாடத்தை எளிதாக புரிந்து கொள்ள உதவும். பாடத்தை நிறுத்துங்கள். ஆசிரியர் என்பவர் வெறும் பாடத்தை மட்டும் நடத்தி கொண்டே இருந்தால் போதாது. ஆகவே வாரத்தில் ஒரு பாட வேளையில் பாடத்தை விடுத்து மாணவர்களிடத்தில் உள்ள தனித்தன்மையை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யலாம். உதாரணத்துக்கு படம் வரைவது, கட்டுரை எழுதுவது, நாடகம் நடிப்பது, மேடை பேச்சு, விளையாட்டு, நடனம், இசைக்கருவிகளை இசைப்பது, பாடுவது போன்றவை மூலம் பல திறமையான மாணவர்களை இந்த உலகிற்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். பாராட்டு ஒரு ஊக்கமருந்து. மாணவர்கள் சொல்லும் விடை சரியோ தவறோ, முதலில் அவர்கள் பயமின்றி விடை சொல்ல முன்வந்ததற்கு உங்கள் பாராட்டை குட், கங்க்ராட்ஸ் என்பன போன்ற வார்த்தையை முதலில் சொல்லி பாராட்டுங்கள். பின் விடை பற்றிய விவாதத்திற்கு வாருங்கள். பாராட்டுகள் அதிக பலம் வாய்ந்தவை என்பதை உணருங்கள். மாணவர்களிடம் கேள்வி கேளுங்கள். பாடம் நடத்தும் போது மாணவர்களிடம் அதிகமாக கேள்வி கேளுங்கள். மாணவர்கள் அவர்களது சந்தேகங்களை கேள்வியாக கேட்கவும் வாய்ப்பு தாருங்கள். மாணவர்களின் சிந்திக்கும் ஆற்றலை வளர்க்கும் நோக்கத்துடன் கேள்விகளை கேளுங்கள். வகுப்பில் கூட்டமாக சேர்ந்து ஒரே குரலில் பதில் சொல்லும் பழக்கத்தை தவிர்க்க பாருங்கள். மாணவர்கள் பெயரை சொல்லி கேள்வி கேளுங்கள். ஒவ்வொரு மாணவரின் திறனறிந்து கேள்விகள் கேட்டு விடைகளை பெறுங்கள். உங்கள் நோக்கம் கேள்வி கேட்பதில் இல்லாமல்
அவர்கள் சொல்லும் பதிலில் இருக்கட்டும். ரெஸ்பான்ஸ் என்பது வேறு, ரியாக்ஷன் என்பது வேறு. இதை உணருங்கள். இணையத்தை மற்றும் நூலகத்தை பயன்படுத்த கற்றுக் கொடுங்கள். மாணவர்கள் நூலகத்திலிருந்து நூல்களை எடுத்து படித்து பயன்பெறக்கூடிய வகையில் நல்ல நூல்களின் பெயர்கள், நூலாசிரியர்களின் பெயர்கள், நூல்களின் சிறப்பு ஆகியவற்றை சொல்லுங்கள். உண்ணுதல் உறங்குதல் போலவே நல்ல நூல்களை வாசிப்பதும் ஒருவரின் எதிர்கால வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க உதவும் என்பதை மாணவர்களுக்கு கற்பியுங்கள். புத்தகம் படிப்பதால் ஏற்படும் மன உணர்வை விளக்கி கூறுங்கள். அத்துடன் இணைய நூலகத்தை பயன்படுத்தும் முறையையும் கற்றுக் கொடுங்கள். பாடத்தை தாண்டியும் சொல்லுங்கள். இந்த பரந்த உலகத்தை சிறிய புத்தகத்துக்குள் அடக்கிவிடாமல் மாணவர்களுக்கு விசாலமான பார்வையை பார்க்க கற்றுக் கொடுங்கள். பாடநூல்கள் தகவல்களை மட்டுமே தருகின்றன. இவை அறிவை வளர்த்திட உதவுவது இல்லை. எனவே பாடநூலுக்குள் மட்டும் மாணவர்களை கட்டி போட்டு விடாதீர்கள். பாடநூலுக்கு அப்பால் கடல் போல் அறிவு விரிந்து பறந்து கிடக்கிறது என்ற உண்மையை மாணவர்களுக்கு உணர்த்திடுங்கள். எனவே முதல் படியாக பாடப்புத்தகத்தில் உள்ள உதாரணங்களை விடுத்து வாழ்க்கை புத்தகத்திலிருந்து உதாரணங்களை கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் அவர்கள் மாணவர்களிடம் ஒரு தாயைப் போல ஒரு தந்தையைப் போல நடந்து கொள்ளுங்கள். மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டுங்கள். மாணவர்களிடம் அன்னையின் அன்பையும் தந்தையின் கண்டிப்பையும் நண்பனின் நட்பையும் கொடுங்கள். மாணவர்களின் முழு பெயரை சொல்லி அழையுங்கள். உங்கள் வகுப்பில் பயிலும் ஒவ்வொரு மாணவரின் முகத்தையும் பெயரையும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரின் பெயரை சொல்ல சொல்ல அவர்களுக்கு ஆற்றல் கூடும் என்பது உளவியலாளர் கருத்து. நம்பிக்கையை ஊட்டுங்கள். உன்னால் முடியும், நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய், நம்பிக்கையுடன் இரு, வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளராக வருவாய், நல்ல நிலையை அடைவாய் போன்ற நேர்மறையான வார்த்தைகளுக்கு மாணவர் மத்தியில் மிகப்பெரிய சக்தி உண்டு. இந்த வார்த்தைகளை அடிக்கடி மாணவர்களிடத்தில் கூறிக்கொண்டே இருங்கள். மறந்து போய்கூட முடியாது, நடக்காது போன்ற எதிர்மறையான சொற்களை பயன்படுத்தாதீர்கள். இந்த வார்த்தைகள் மாணவர்களின் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும். மாணவர்களை பட்டப்பெயர் கொண்டு அழைக்காதீர்கள். டேய் மண்டு மக்கு என்று அவர்களின் கற்றல் திறனை கொண்டோ, டேய் குல்லா நட்டையா என்று அவர்களின் குணத்தை கொண்டோ மறந்தும் அழைக்காதீர்கள். இது உங்கள் மீதும் உங்களது சப்ஜெக்ட் மீதும் வெறுப்பை உண்டாக்கிவிடும். இதனை மறவாதீர்கள். மாணவர்கள் மறைமுகமாக உங்களுக்கு பட்டப்பெயர் சூட்டி விடுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களே அவர்களுக்கு முன்மாதிரி. அனைத்து மாணவர்களுக்கும் ஓர் ஆசிரியர் மட்டுமே முன்மாதிரியாக இருக்க முடியும். அந்த அளவிற்கு ஆசிரியர் தனது கற்பித்தல் திறனால் அவர்களை ஈர்க்க முடியும். பெற்றோர் சொல்லும் அறிவுரையை ஏற்காத மாணவர் கூட ஆசிரியர் சொல்லும் அறிவுரையை கேட்டு நடப்பதுண்டு. சமுதாய அக்கறையை சொல்லிக் கொடுங்கள். ஒரு மாணவர் படித்து முடித்து பின்னாளில் எந்த நிலையில் இருப்பார், என்ன ஆவார் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே அவர்கள் சமூகத்தின் ஓர் அங்கம் என்பதையும் அவர் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய செயல்கள் பற்றியும் அறிவுறுத்துங்கள். மறக்க முடியாத நல்ல ஆசிரியராக அவர்கள் மனதில் நில்லுங்கள். கடைசி 5 நிமிடங்கள். அந்த பாட வேளையில் நடத்திய பாடத்தினை சுருக்கமாக தொகுத்து கூறவும், மேலும் புதிதாக நடத்திய பாடத்திற்கும் முந்தைய பாடத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்கி கூறவும், மாணவர்களின் புரிதலை பற்றி அறியவும் பாட வேளையின் கடைசி 5 நிமிடங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
நீங்கள் பாடம் நடத்தினால் அன்று வகுப்புக்கு வந்த மாணவர்கள் உங்கள் பாடத்தை கேட்டு மகிழ வேண்டும். அன்று வகுப்புக்கு வருகை தராத மாணவர்கள் பாடத்தை தவற விட்டுவிட்டோமே என்று உணர வேண்டும். அடுத்த நாள் உங்கள் பாடத்தை கேட்க அவர்கள் நிச்சயம் வர வேண்டும். இதனை நிரூபித்து காட்டுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க தமிழுடன். மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும் வரை சிந்திப்போம்.